ஆஞ்சாங்குளத்தில் பெட்டிக்கடை வைத்திருக்கக்கூடிய நபர் பழங்குடியின குழந்தைகளுக்கு தின்பண்டங்கள் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் மறுத்திருக்காருங்க. சரி, அதுக்கப்புறம் அத வந்து வாட்ஸ்அப்லயும் தகவல்களாக எல்லாருக்கும் பரிமாறி இருக்காரு. சரி, அதுக்கு முன்னதாக ஊர்கூட்டம் நடத்தி பழங்குடியினர் அல்லாத சாதியை சார்ந்திருக்கக்கூடிய முக்கியமானவங்களை அழைச்சி ஒரு கூட்டம் நடத்தி அவங்க அவங்களுக்கு எதுவும் கொடுக்க கூடாது, அவங்களோட நம்ம இயல்பான வாழ்க்கையை நடத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. அந்த அடிப்படையில தான் இந்த பிரச்சனை வந்து மீடியாக்கள் மற்ற அரசினுடைய கவனத்துக்கு போனது. சரி, உடனடியாக தமிழ்நாடு அரசும் அவங்க அந்த சம்பந்தப்பட்ட அந்த பெட்டிக்கடைக்காரர கைது பண்ணிருக்காங்க. அந்த பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை பயன்படுத்தி அவங்கள வந்து ஊருக்கு வெளியில அந்த சட்ட ரீதியான நடவடிக்கையும் காவல்துறை எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல இது முதல் முறையான நடவடிக்கை அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரி சரி, இதுவரைக்கும் இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டது இல்ல, இப்ப முதல் முறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரி, ஆக ஒரு குழந்தைகள்கிட்ட சிறுவர்கள்ட்ட சாதியை சொல்லி ஒரு தீண்டாமையை கடைபிடிப்பது என்பது சட்ட விரோதமான செயல். அந்த பகுதியில தீண்டாமை என்பது அந்த கடைக்காரர் வந்து ஒரு நிலை சுவாழ்ந்தாரா இருந்திருக்கார். சரி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான உறுப்பினர், அவருடைய மனைவி வந்து அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினராகவும் இருக்காங்க. சரி, அவங்க பாஜகவினுடைய வேட்பாளர் அப்படின்னு தான் அதை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஆகவே இது வந்து ஒரு திட்டமிட்ட முறையில் இந்த தீண்டாமை என்பது கடைபிடிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஒரு வழக்கு இருந்தது, அதை வாபஸ் வாங்கல அப்படிங்கிறது இப்ப அவங்க வந்து சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு காரணம். அதாவது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்களா ஒரு காரணத்தை கற்பிக்கிறாங்க. ஆனா உண்மையில அப்படியே காரணங்கள் இருந்தாலும் சட்ட ரீதியாக அவர் வந்து கடையில இருந்து நான் கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்ல முடியாது. அவங்க கிராம தலைவர் அந்த நடவடிக்கை எடுத்திருந்தா அது தவறுதானே, ஒரு குற்றம். ஆகவே பழங்குடியின மக்களுக்கு எந்த காரணத்துக்கு நிர்பந்திச்சிருக்க கூடாது. அவங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அது உரிய முறையில மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய கவனத்தை கொண்டு போயிருக்கணும். இருக்காங்க, அவங்க மூலமா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சு பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதி, ஆகவே அதுக்குதான் நீங்க நான் சொல்றதை நீங்க ஏத்துக்கல அப்படின்னாக்க நாங்க இப்படிதான் செய்வோம். ஆகவேதான் இந்த சம்பவம் இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இன்னைக்கு சமூகத்துல தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. ஆகவே இதுல வந்து ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் அந்த குழந்தைகளுக்கு வந்து பழங்குடியின குழந்தைகள் பள்ளிக்கூடத்துல அமர்வதற்கோ அல்லது சத்துணவு வாங்கி சாப்பிடுவதற்கான தட்டுக்கள் கூட கொடுக்கப்படல அப்படிங்கிற செய்தியெல்லாம் இருக்கு. அதன் மீதும் தமிழ்நாடு அரசு அதுல என்ன உண்மை இருக்குங்கிறத உடனடியாக கண்டறிந்து அதற்கும் உரிய நடவடிக்கை என்பது மேற்கொள்ளணும். சத்துணவுக்காக சட்டுக்கள் கொடுக்கறது இல்ல அப்படிங்கறத அந்த செய்தியை வந்து அந்த சம்பந்தப்பட்ட குழந்தைகள் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நேரடியாக அவங்க ஆய்வுக்கு சென்றிருந்த பொழுது அதனுடைய தலைவர் செல்லக்கண்ணு போன்றவர்கள்ட்ட தெரிவிச்சிருக்கிறதாக அவங்க சொல்றாங்க. சரி சரி, அவர்கள் என்ன உண்மை இருக்குன்னு அரசுதான் கண்டறியணும். பின்புலத்துல தமிழ்நாட்டுல தீண்டாமை என்பது இருக்கு, அதாவது அதனுடைய வடிவங்கள் வெவ்வேறாக ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு இடங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. இந்திய நாடு முழுவதும் தீண்டாமை தமிழ்நாட்டு இருக்கு. ஒரு வட மாநிலங்களோட ஒப்பிடுகிற பொழுது தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு ஒரு பெரிய தீவிரம் அப்படின்னு சொல்ல முடியாது. தீவிரமாக இருந்தாலும் மென்மையாக இருந்தாலும் தீண்டாமை என்பது இருக்குது அப்படிங்கறத தெரியுது. ஆகவேதான் இப்போ இந்த சுதந்திர தினம் 76வது சுதந்திர தினத்துல கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து தலித் பஞ்சாயத்து தலைவிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல தேசிய கொடி ஏற்றுவதற்குரிய பாதுகாப்பு நடவடிக்கை என்பது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மூலமாக எடுக்கப்படும்னு அறிவித்து அதற்குரிய முறையில செய்திருக்காங்க. ஆகவே தீண்டாமை என்பது இருக்கு. ஒரு 2 ஆண்டுகளுக்கு வரக்கூடாதுங்கிற சட்டத்தை பயன்படுத்தி அது பழங்குடியினருக்காக நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம், இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல பயன்படுத்தப்படல. அந்த சட்டத்தை முதல் முறையாக நம்ம தென்மண்டல காவல்துறை உயர் அதிகாரி அந்த சட்டத்தை அமுல்படுத்தி அவங்க வந்து அந்த பகுதியில வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே ஒரு நல்ல நடவடிக்கைகளாகதான் இருக்கு. அரசு நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இருக்காங்க. பகுத்தறிவு தந்தை பெரியார் அவர்கள் வந்து கடவுள் மறுப்பாளர் அப்படிங்கிற
கருத்தை மட்டுமே இருந்த ஒரு நிலையில அவர் வந்து பெண்ணுரிமைக்காக, சமூக நீதிக்காக, தமிழ் மொழிக்காக இப்படி மூட நம்பிக்கை எதிர்த்து இப்படி பன்முக தன்மையோடு 1920களிலிருந்து ஒரு போராடிய ஒரு தலைவர் அப்படிங்கிற கருத்து என்பது தமிழ்நாடு முழுவதும் பரவலாக இன்றைக்கு ஒரு சாதாரண எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள்ல இருந்து பழங்குடியின மக்கள்ல இருந்து ஒரு நடுத்தர மக்கள் வரைக்கும் அந்த கருத்து என்பது போயிருக்கு. குறிப்பாக பெண்ணுரிமை என்பது பெண்களுக்கான கல்வி, பெண்ணுரிமைக்கான பழமையான நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துதல், இது போன்ற விஷயங்களில் எல்லாம் அவர்களுடைய பாத்திரம் மிக அழுத்தமானதாக முக்கியமானதாக காலகட்டத்துல மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி அவருடைய பிறந்த நாள் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு ஜனநாயக முற்போக்கு அமைப்புகள் மிகப்பெரிய அளவுக்கு ஒன்றுபட்டு அந்த பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அக்கனியப்பா அப்படிங்கிற திட்டத்தை இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கடுமையா எதிர்த்தாங்க. சரி, அது ஒவ்வொரு முறையிலான ஒரு திட்டம். கடந்த காலங்களில் இருந்து ராணுவமான சலுகைகளோடு உரிமைகளோடு ஒரு நிரந்தரமான பணி என்பது இல்லை. சரி, அந்த திட்டம் ஒரு கடுமையான எதிர்ப்பு மக்களை தூண்டிவிட்டு சீனாவை கடைபிடிப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்.